ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரதா ஸ்மெனு. இன்றைக்கி நம்ம சேனலில் பரமக்குடி ஸ்பெஷல் நன்னாரி சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் இங்கே கொஞ்சம் பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். பாதாம் பிசின் இப்படி தான் இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதை ஒரு நாளைக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சிடணும். ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக தண்ணியில் ஊறிடுச்சுன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவே சாஃப்டாக ஒரு பூ மாதிரி இருக்கும். இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. இந்த சீசனுக்கு இதை கண்டிப்பாக டெய்லியும் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நன்னாரி விதை. இதையும் இது வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சிட்டாலே போதும். பாருங்கள், ஊற வச்சா இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்ம சர்பத் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு டம்ளரில் ரெண்டு எலுமிச்சம்பழம் பீஸ் போட்டிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். அடுத்து ரெண்டு ஸ்பூன் நன்னாரி விதை நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம நன்னாரி சர்பத் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை, சர்பத் மட்டும்தான். அதனால் இனிப்பு கொஞ்சம் அதிகமாகவே நான் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐஸ்க்யூப்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பாதாம் பிசின் வந்து நல்லா எல்லாத்தையோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிடணும், அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான சூப்பரான நன்னாரி சர்பத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மருக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும். நன்றி.